வணக்கம். எல்லாரும் வந்து காமெடி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்டால் பேய் படம் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். அதுவும் காமெடி கலந்த பேய் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து காமெடி கலந்த பேய் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல் முதல்ல இந்த முனி பார்ட் ஒன் வந்து இந்த ட்ரெண்டை ஆரம்பிச்சு வச்சிருந்த காமெடி ஹாரர் அப்படின்றத அதை தொடர்ந்து. ஹலோ, யார் லைட் ஆஃப் பண்ணுது? ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கோம்ல குமார்னா. லைட் ஆகணும், எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த 13 நம்பர் வீடு, அது என்னது? அது முனி. முனி பார்ட் 1 அந்த காமெடி ஹாரர் படமும் வந்துச்சு. அதை தொடர்ந்து நிறைய காமெடி ஹாரர் படம்லாம் வந்துச்சு. இப்போ வந்து காஞ்சனா பார்ட் 2 வந்திருக்குது. அதில் வந்து ராகவா. ஹலோ, யாரு அது? இதுதான் இந்த ஸ்டுடியோவுக்கு தனியாக வரக்கூடாதுன்றது. ஹலோ, பிளான் பண்ணி வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுது. ராகவா லாரன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து எப்படி எல்லாரையும் பயமுத்திருக்கா சிரிக்க வச்சிருக்காருன்றத வந்து நம்ம இந்த செல்ஃபியில நான் படம் பார்க்க போறேன். பாய். காஞ்சனா பார்ட் 2. லாரன்ஸ் வழக்கம் போல ஒரு பயந்தாங்குழி. அவருக்கு வழக்கம் போல ஒரு காமெடி அம்மாவா கோவை சரளா. லாரன்ஸ் சேனலில் தன்னோட வேலை செய்கிற தாப்ஸியை லவ் பண்ணுறாரு. லவ்வுக்காக ஒரு பேய் பங்களாவில் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவர், தாப்ஸி, ஸ்ரீமன், மயில்சாமி, மனோபாலன் ஒரு பெரிய டீம் அந்த பேய் பங்களாவுக்கு போய் இறங்குறாங்க. அங்கே சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடந்த பிறகு அங்கேருந்து ஒரு பேய் வெளியில் வந்துடுது. ஸோ அந்த பேய் என்ன, யார், அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அந்த பங்களாவில் மாட்டினவங்களுக்கெல்லாம் அதனால் என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் சிரிக்க வச்சு கொஞ்சம் பயமுறுத்தி நிறைய சத்தத்தோடு சொல்லியிருக்கிற படம் தான் காஞ்சனா பார்ட் 2. பேய்க்கும் பேய்க்கும் சண்டை. படத்துடைய டைரக்டர், படத்துடைய ஹீரோ ராகவா லாரன்ஸுக்கு இந்த படத்தில் ரெண்டு வேடங்கள். ஆனால் அவர் பேயாக வரும்போது இன்னும் ஒரு 4-5 கதாபாத்திரங்களில் வராரு. அவர் வந்து சத்தமாக அப்படியே வெறியாக கத்திட்டு நடிக்கிறத விட ரொம்ப க்யூட்டாக அமைதியாக பயந்துட்டு நடிக்கிறது வந்து சூப்பராக இருக்கு. கோவை சரளா வந்து வழக்கம் போல் செம்மையாக கலக்கியிருக்காங்க. அவங்க இல்லைனா லாரன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்ரீமன் வராரு, அவருடைய நடிப்பு சூப்பராக இருக்குது. எல்லாருமே அப்படியே விதவிதமாக பயந்து வந்து மக்களை சூப்பராக சிரிக்க வச்சுருக்காங்க. நாயகி வந்து தாப்ஸி, அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் முக்கியமான ரோல் தான். ஓரளவு நடிக்க முயற்சி பண்ணி அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. நித்யா மேனனுக்கு ஒரு சின்ன ரோல். ஓகே கண்மணி படத்தில் பார்த்த நித்யா மேனனா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேறு லெவல் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா காஞ்சனா பார்ட் 2 கொஞ்சம் ஏமாத்துது. ஆடியன்ஸை பயப்படுத்த தேவையான கேமரா ஆங்கிள், லைட்டிங் அதெல்லாம் நல்லா இருந்தாலும் படத்தில் எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப அவசரமாக எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இசையும் படத்தில் வந்து பெரிய குறை. ஏன்னா பாடல்கள் எல்லாமே படத்தோடைய ஃப்ளோவை கெடுக்குது. முக்கியமாக அந்த கடைசி பாடல் ரொம்ப இறைச்சலாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்னு இல்லாமல் ரொம்ப சத்தமாக தான் இருக்குது. ஒரு பயந்தாங்குழி ஹீரோ, அவருடைய அம்மா, அப்புறம் பேயோட அறிமுகம், தொடர்ந்து வர திகில் காமெடி, அப்புறம் அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், கடைசியில் அந்த பேய் ஹீரோவோட உடம்புல ஏறி வீலனை பழி வாங்குறது. இந்த டெம்ப்ளேட்லேயே ஒரு கதையை எடுத்திருந்தாலும் முதல் பாதி வரைக்கும் ரசிகர்களை சுத்தமாக யோசிக்க விடாமல் ரொம்ப நல்லா சிரிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பயமுறுத்தியிருக்காரு இயக்குனர் லாரன்ஸ். ஆனால் இரண்டாவது பாதியில் ஒரு பாடல் வருது, அதுக்கு மேலே படம் ரொம்ப தடுமாறுது. நித்யா மேனனுடைய நடிப்பு நல்லா இருந்தாலும் காஞ்சனா பார்ட் 1 வர சரத்குமாரோடைய ஃப்ளாஷ்பேக் அளவுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப இம்பாக்டை தரல. முக்கியமாக படம் 2.75 மணி நேரம் வரைக்கும் ஓடுது. கடைசியில் வர அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சி வந்து சுவாரஸ்யமே இல்லாத ஒரு கார்ட்டூனை பார்க்குற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. காஞ்சனா படத்துக்கு குழந்தைகளும் பெரிய ரசிகர்கள் தான். அதை கொஞ்சம் மனசில் வச்சாவது வயலன்ஸையும் சவுண்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஏழு கடலை தாண்டி திருப்பா கடல் போனாலும் திரும்பி வந்து வெட்டுவேன். மொத்தத்தில் காஞ்சனா பார்ட் 1 பார்த்துட்டு ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போட இந்த பார்ட் 2 பார்க்க போனீங்கன்னா, முதல் பாதி வரைக்கும் ரொம்ப நல்லா நம்மளை என்ஜாய் பண்ண வச்சு, ரெண்டாவது பாதியில் நமக்கே கொஞ்சம் வேப்பலையெல்லாம் அடிச்சு தான் வெளியில் அனுப்புகிறாங்க. கடைசியில் முனி பார்ட் 4 வருதுன்னு வேற சொல்கிறாங்க. அது அறிவிப்பா எச்சரிக்கையான்னு தெரியல. நீ ஒருத்தன் தான்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறவன். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிட்டார். வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு பேய் வந்து கோயில் இருக்கிற இடத்துக்கு போகாது, அதான் லாஜிக்கு. காலங்காலமாக அதான் சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் கோயில் இருக்கிற இடத்துல தான் வந்து ரெண்டு பேய் சண்டை போடுது. கடைசியில் வந்து இனோவேட்டிவான ஒரு கான்செப்டை வந்து ராகவா லாரன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சாமி பேய் அப்படின்னு ஒரு விஷயத்தை
சாமி பேய்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. கடைசியில் வந்து சாமி பேய் சுடுகாட்டு பேய் கூட வந்து சண்டை போடு. ஓகே, அழகமாக வந்து நான் தான் ரிவ்யூவில் கடைசியில் பஞ்சு வச்சு முடிப்பேன். இப்போ எனக்கே வந்து பஞ்சு வச்சு முடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நான் முடிச்சுக்கிறேன், பாய். ஒரே ஒரு சந்தேகம், அடுத்தது சாமி பேயா இல்லை சுடுகாட்டு பேயா? ஓ, பயந்துறீங்களா? பயப்படலண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.